ஆகாருக்கு அங்கதான் நீர் ஊற்றிருக்கிறது, ஆனா ஆகாருடைய கண்களுக்கு அது தெரியவில்லை. ஆகாருடைய கண்களுக்கு அது தெரியாமல் இருந்தனால தேவன் அவருடைய கண்களை திறந்தார். அது அங்கதான் இருக்கு. அப்படியாக நம்முடைய ஆசீர்வாதம் நம்ம கிட்டதான் இருக்கு, நம்முடைய கண் எதிர்க்க தான் இருக்கும், நம்முடைய கண்களுக்கு அது தெரியாமல் இருக்கும். கண்களை திறந்தார் என்று சொன்னால் நாம் பார்க்கலாம். அந்த ஊற்று அங்கேதான் இருக்கு. தேவன் ஊற்றை உண்டாக்கவில்லை, ஏற்கனவே உண்டாக்கி வச்சிட்டார். ஆகாருடைய கண்ணுக்கு தெரியல, கண்களை திறக்கிறார், ஊற்று தெரியுது. ஹல்லேலூயா. ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? இன்றைக்கு கர்த்தர் கேட்கிறார், ஆகாரே மாதிரி, ஆகார் கிட்ட கேட்ட மாதிரி, உனக்கு என்ன சம்பவித்தது? மகனே மகளே, உனக்கு என்ன சம்பவித்தது? நீ பயப்படாதே, நான் உன் குரலை கேட்டேன். ஹல்லேலூயா. நான் உன் குரலை கேட்டேன். எப்படி ஓடி வந்து உதவி செய்தார் பார்த்தீங்களா? நான் இன்னொரு விதவையின் வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். இயேசு ஓடுறார், அந்த அம்மாவும் கூப்பிடல. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? உட்காந்து அழுகுறாங்க. ஒரே பையன் செத்துட்டான், அழுதுகிட்டே போறாங்க. இயேசு கூப்பிடல, இவரே ஓடுறார், மகளே அழாதே. அதுதான் தகப்பனுடைய உள்ளம். உதவி செய்யறதுக்கு எப்படி தீவிரித்து, மகளே நீ அழாதே, என்ன பண்ணா நீ அழுகிறது என்ன தாங்க முடியல, என்ன பண்ண நீ அழுக நிறுத்துவ, நீ உயிரோட எழுந்திருக்கணும், அவ்வளவுதானே. பாடைய தொட்டார் என் சாமா, வாலிபன் எழுந்து உக்காந்தான். ஹல்லேலூயா. பாடைய தொட்டார், மனதுருகி ஓடுறார் பின்னாடி. அந்த அம்மா போய் கூப்பிடல, ஐயா அந்த அம்மா இயேசு யாருன்னே தெரியாது, அவங்க பிள்ளை இறந்துட்டானே அழுது கொண்டே போறாங்க. மகளே நீ அழாதே, என்ன பண்ண நீ அழுக நிறுத்துவ, இவனை உயிரோடு எழுப்பணும், அவ்வளவுதானே. பாடைய தொட்டார். ஹல்லேலூயா. எவ்வளவு அதுதான் தீவிரித்து வருகிறது. ஐயோ என்னாச்சு? யாருமே இப்படி விசாரிக்க மாட்டாங்க, நம்முடைய கர்த்தர் விசாரிக்கிற மாதிரி. என்ன ஆச்சுமா? இப்ப நம்ம அழுதுங்கனே வீட்டுக்குள்ள நுழையிறோம்னு வைங்க, நம்முடைய அம்மா பாப்பா பார்த்தா எப்படி பதறுவாங்க? என்னாச்சு, ஏன் அழுதுகிட்டே வர கேட்பாங்க. அதுதான் தீவிரித்து வருது. என்னாச்சு, என்ன பண்ணாலும் அழுக நிறுத்துவ, என்னடா நடந்தது சொல்லுடா. அதுதான் அது, அது அந்த அந்த உள்ளம், அதுதான் இயேசுக்கு இருந்தது அந்த உள்ளம். மகளே அழாதே, என்னமா ஆச்சு? தீவிரித்து, அதுதான் தீவிரித்து. அது வந்து சீக்கிரமாய் வருகிறது அல்ல, அது ஒரு வேகம், அந்த அன்பினாலே வருகிற ஒரு வேகம். என்ன நடந்தது சொல்லு, நான் செய்யறேன். இந்த பாடையை தொடன அவ்வளவுதானே, தொட்டுட்டேன். அந்த அம்மா எழுப்பவும் சொல்லலை, என் மகனை சுகப்படுத்துங்கன்னு சொல்லலை, உயிரோடு எழுப்புங்கன்னு சொல்லலை. இயேசு யாருன்னே தெரியாது, ஆனால் இயேசு தேடி போய் சுகம் அளித்தார். அதான் தீவிரித்து வருகிறது. இப்படிப்பட்ட தேவனை வைத்து கொண்டு நாம் அழ வேண்டியது என்ன பிரியமானவர்களே? இப்படிப்பட்ட தேவனை வைத்து கொண்டு நாம் துக்கம் அடைய வேண்டியது என்ன பிரியமானவர்களே? அவர் தீவிரித்து ஓடி வராரு. அப்ப நம்ம ஜெபிக்கும் போது நம்ம கண்ணில் தண்ணீர் வரும்போது சும்மாவா உட்காந்துருப்பாரு? என்னமா ஆச்சு, என்ன மகனே ஆச்சு, உனக்கு என்ன ஆயிற்று, என்ன சம்பவித்தது, நீ அழுகிறாயே, இதோ நான் வருகிறேன். ஓடி வருவார், தீவிரித்து வருவார். அதுதான் தீவிரித்து வருது. இந்த சத்துருக்கள் தானே உனக்கு இதுவா இருக்கிறாங்க, இதோ நான் இப்போ தீவிரித்து போறேன். உனக்கு வழி தெரியலையா, இதோ நான் வழி ஆயத்தம் பண்றேன். ஹல்லேலூயா. தீவிரித்து உதவி. ஆகார் பார்க்கிறேன், மகளே ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? நான் ஒரு உதவி கிட்ட சொல்றாரு, மகளே அழாதே. ஹல்லேலூயா. மகளே நீ அழாத. குருடர்கள் வந்து கதறாங்க, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்கள்? குருடர்கள் ஒரு நம்மளாம் என்ன பண்ணிருப்போம், என்னையா அவரு எதுக்காக வந்துகிறோம் தெரியாமலையா பேசுறாரு? இவர் என்ன கடவுள், இவரு என்ன என்ன வேணும்னு யோசித்து தரல. ஆனா அவர்கள் என்ன சொல்றாங்க, ஐயா உமக்கு சித்தமானால் எங்களை சுத்தமாக்குமால் ஆகும், சித்தம் உண்டு சுத்தமாகு. அது தீவிரித்து வருகிறது, தீவிரித்து வருகிறது. இந்த வேகம் கர்த்தரிடத்திலிருந்து தான் வரும், வேற எந்த மனுஷனும் இந்த வேகத்தை காட்ட முடியாது. ஒரு உதவி செய்கிறதற்கான அந்த வேகம் இருக்குதே, அந்த தீவிரித்து வருகிற அந்த தன்மை இருக்குதே, அது தேவனிடத்திலிருந்து மாத்திரம்தான் புறப்பட்டு வரும் பிரியமானவர்களே. அதனால தான் நம் கர்த்தரை மாத்திரம் நம்பும் பொழுது நமக்கு தீவிரித்து வந்து உதவி செய்வார். ஹல்லேலூயா. நமக்கு தீவிரித்து வந்து சகாயம் பண்ணுவார். அதான் தாவீது எங்க நம்பிக்கை வைக்கிறான், ஆண்டவரே சகாயம் செய்ய தீவிரித்து கொள்ளும், வாங்கப்பா சீக்கிரம் வாங்கப்பா, வேகமா வாங்கப்பா.
அல்லேலூயா. என்னால் முடியல. அந்த மனுஷன் பாருங்க, அந்த சங்கீதத்தை நம்ம வாசித்தால் எவ்வளோ பாடுபடுறான், எவ்வளோ பாடுபடுறான், படாத பாடு. அதனால தான் அந்த மனுஷன் அப்படியாக ஒரு வேண்டுதல் செய்கிறான் பாருங்க, தீவிரித்து கொள்ளும் பாருங்க. 18 17 இதெல்லாம் வந்து இயேசு கிறிஸ்து படுகிற பாடுக்கு அவர் சொல்லுகிற தீர்க்க தரிசனம். எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம் பாருங்க. 16 வசனத்தில் சொல்றாரு பாருங்க, நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள், என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள், என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள், ஆனாலும் கர்த்தாவே நீர் எனக்கு தூரமாகாதேயும், என் பெலனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்துக் கொள். பார்த்தீங்களா எப்படி பேசுற, என் பெலனே நீங்க தான்ப்பா என் பெலன். எல்லாம் தீர்க்க தரிசன வார்த்தைகள் இயேசு படுகிற பாடுகளுக்கு. என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள், என் எலும்புகளெல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன்னு. எல்லாமே எல்லா வார்த்தைகளும் அது முதலிருந்தே என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர், அதிலிருந்து எல்லாம் இயேசு கிறிஸ்து படப்போகிற பாடுகளை தாவீது தீர்க்க தரிசனமா எழுதுறார். அப்போ சொல்றார், என் பெலனே தீவிரித்து வாரும் ஐயா, எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்து வாரும் ஐயா. அல்லேலூயா. அதுதான் தீவிரித்து வருகிறது, ஓடி அந்த வேகம். யோ நான் பண்றேன், இந்த பண்றேன், இந்த வரேன், என்ன நடக்கிறது உனக்கு, நான் வருகிறேன்மா, இதோ நான் வருகிறேன்பா. அது எந்த மனுஷனும் சொல்ல முடியாது. மனுஷங்க என்ன பண்ணுவாங்க, என்ன நடந்துச்சு, என்ன நடந்துச்சு, அதுதான் கேட்க முடியும். ஆனா கர்த்தருக்கு தெரியும் என்ன நடந்துச்சுன்னு. அவர் கேட்கிற விதமே வேற மாதிரி இருக்கும். அதை நமக்கு உதவி செய்யற அவர் தீவிரித்து வருகிறார். 4வதாக, அவருடைய நாள் தீவிரித்து வருகிறது. அல்லேலூயா. அவருடைய நாள் என்று ஒன்று உண்டு, கர்த்தருடைய நாள், அது தீவிரித்து வருகிறது. எப்படி வருதான், தீவிரித்து வருகிறது. செப்பனியா 1:14 வாசிக்க, செப்பனியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல நாம் பார்க்கிறோம் பாருங்க, கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது, அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்துக்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனம் கசந்து அலறுவான் என்பதாக இங்கே செப்பனியா எழுதுறார். அவருடைய நாள் என்று ஒன்று உண்டு. அந்த நாள் எப்படிப்பட்ட நாளா, பராக்கிரமசாலி கொண்டு மனம் கசந்து அழுவான், ஐயோ வராரே வராரே. நமக்கு எப்படிப்பட்ட நாள் அது, மகிழ்ச்சியான நாள். அவங்களுக்கு எப்படிப்பட்ட நாள், வராரே மனம் கசந்து அலறுவான். பெரிய நாள், கர்த்தருடைய பெரிய நாள், அது எப்படி வருது, தீவிரித்து வருகிறது. அல்லேலூயா, தீவிரித்து வருகிறது. அப்போ வெறும் நியாய தீர்ப்பு நாள் மட்டுமா நாளு, வெறும் நியாயத்தீர்ப்பு நாளில் மட்டும்தான் அவர் எங்களை நியாய தீர்ப்பார், அப்படி கிடையவே கிடையாது. அவர் இந்த பூமியிலே நியாயம் தீர்ச்சிடுவார். அவர் இந்த பூமியிலே நாம் வாழும்பொழுதே அவருக்கு ஒரு நாள் இருக்கும். அந்த நாள் வந்துச்சுன்னு வைங்களேன், நம்ம மூடி மறைச்சிது, நம்ம மறைச்சிது, நம்ம யாருக்கும் தெரியாது, நாங்கள் செஞ்சது யாருக்கும் தெரியாது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். நார்நாராக கிழிச்சு தொங்க விட்ருவார் நம்ம முகத்திரிய. நிஜமா எப்படி தொங்கிடுவாரு, ஸ்கிரீன் ஸ்கிரீனாக போட்டு நம்மளுடைய மொட்டு மொத்த வரலாற்றையும் காட்டி விட்டுருவார். அதுதான் அந்த நாள். 1 Corinthians 3:13 நம்ம பார்க்குறோம், நாளானது அதை விளங்க பண்ணும், அவனவன் செய்த கிரியைகள் பலன் அது வருகிறது என்பதை பவுல் எழுதுறார். நாளானது அதை விளங்க பண்ணும், அப்போதான் தெரியும் என்னென்ன காரியத்தை செஞ்சான். அல்லேலூயா. உலகமே நம்மளை பாராட்டலாம், வா வா மகான் பா, வெளியே வந்துடும் விஷயம், வெளியே வந்துடும். அச்சு உடச்சிருவார். எப்போ இந்த நாள் தீவிரித்து வருதே, இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்துடும், ஐய அப்படியே வச்சிருவார். ஆனா இப்படி எப்படிங்க தப்பிக்கிறது, இந்த நாள்ல இருந்து ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி ஒப்புரவாயிட்டு, ஆண்டவரே நான் பாவி, என்னை மன்னிங்க, இவ்வளோ கேவலமான கருத்தில் செஞ்சுருக்கிறோம்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, இனிமேல் நமக்கு விருப்பமாக வாழ்கிறோம்ப்பா, இன்ன புது சிருஷ்டி. அப்போ மூடி அவரே குழித்தோடி போச்சிருவார். அப்போ எந்த மனுஷன் நமக்கு விரோதமாக எழும்பி இவனை அசிங்கப்படுத்தணும், இவனை அவமானப்படுத்தணும், இவனை வெக்கப்படுத்தணும் என்று நம்முடைய பழைய வாழ்க்கை தோண்டி தோண்டி எடுத்தாலும் ஒன்றும் வெளியே வராது.
ஏன்னா அவர் தான் மூடி மறைச்சிட்டாரு. அவருக்கு மூடி மறைக்கவும் தெரியும், வெளியே கொட்டவும் தெரியும். அதுதான் அந்த நாள். அதான் பவுல் ரொம்ப அழகா இருக்கிறார் பாருங்க. நாளானது அதை விளங்க பண்ணும், விளங்க பண்ணும். நிச்சயமா வெளியே வந்துடும் சார், வெளியே வந்துடும். அது என்ன, அது எப்படி வருதான்? தீவித்து வருகிறது, வேகமாய் வருகிறது. அதனால் ஐயா பாவத்தில் செய்து செய்து பிறண்டு பிறண்டு ஒருத்தருக்கும் தெரியலை என்று சொல்லி கொண்டு இருக்காதீர்கள். என்றைக்கு அந்த நாள் வருகிறதோ அன்றைக்கு உங்களுடைய அத்தனையும் வெளியே வந்து விழுந்துடும். அல்லேலூயா, அத்தனையும் வெளியே வந்துடும். பாருங்க 1 கொரிந்தியர் 3:13 பாருங்க, அவன் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவன் அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று அக்கினியானது பரிசோதிக்கும். அல்லேலூயா, அவன் அவனுடைய வேலைப்பாடு என்ன? அக்கினியானது அது பரிசோதிக்கும். அப்போஸ்தலர் 12:21-23 நாம் வாசிப்போம் என்று சொன்னால், ஏரோது அவர் ஒரு சொற்பொழிவு ஆற்றார். அப்போஸ்தலர் 12:21-23 பாருங்க, அவன் என்ன பண்றான் குறித்த நாளிலே, 21 பாருங்க, குறித்த நாளிலே ஏரோது ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். அப்பொழுது ஜனங்கள், இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடினாலே உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழு புழுத்து இறந்தான். அல்லேலூயா, புழு புழுத்து இறந்தானா? அப்போ ஏரோது ராஜா இது இந்த நேரத்தில் மட்டும் அவர் சொற்பொழிவு ஆற்றிருப்பாரு, பிரசங்கம் பண்ணியிருப்பாரு, எத்தனையோ பிரசங்கங்களை பண்ணியிருப்பார். ரவிதனையா, எத்தனையோ பிரசங்கங்களை பண்ணியிருப்பார். அவர் ராஜாவானதுலேருந்து இந்த நாள் வரைக்கும் பிரசங்கத்தை, அவர் எத்தனையோ பிரசங்கத்தை பண்ணியிருப்பார். ஜனங்களாம், அப்பா தேவனுடைய சத்தம் பாது, மனுஷ சத்தமே இல்லை, தேவனுடைய சத்தம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இங்கே கர்த்தர் குறிக்கப்பட்ட ஒரு நாள் வந்தது. தேவதூதன் பார்க்குறான், இவன் ரொம்ப பேசுகிறான், கர்த்தரை மகிமைப்படுத்தலை, அடிக்கிறான், புழு கொடுத்து. இப்போ என்ன ஆகி போச்சு, ஜனங்க பார்த்துட்டு இவனை போய் மகான் நினச்சோமே, இவனை இவ்வளோ பாவியா, புழு பூத்து சாவறான், அப்போ இவ்வளோ கேடு கட்டவனா, இவ்வளோ கேட்டவனா, இது அப்படியே நியூஸ் பரவி இருக்கும். வெளியில் வந்துச்ச விஷயம் வந்துடும், மறைக்கலாம் முடியாது. இந்த நாள் தீவிரித்து வரும் போது அந்த நாளில் வெளில வந்துடும். எத்தனை பிரசங்கம் பண்ணியிருப்பாரு, எத்தனை பேரை மயக்கியிருப்பாரு, எத்தனை பேர் என்னென்ன பேசியிருப்பானுங்க, இப்போ வந்துச்ச விஷயம். அதனால் அந்த நாளில் சிக்கக்கூடாது. அது நியாய தீர்ப்பு நாள் தான், இல்லை இல்லை, அது வாழ்க்கையிலே வந்துடும். நியாயத்திருப்பினால் அது தனி, அது தனி. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலேயே முடிச்சிருவார் கதையை, நம்ம ஒன்றுமே தப்பிக்க முடியாது. என்ன பண்ணணும், அதுக்கு முன்னாடி ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே மறைச்சிருங்கப்பா, கேவலமாக இருக்குப்பா, வேண்டாம்ப்பா, இனி நான் விட்டுடுறேன், எல்லாத்தையும் விட்டுடுறேன், நான் தாழ்த்துறேன். அப்போ அவரே மூடுவார், அவரே மூடுவார். ஆமாம், மூடிடுவார். அப்போ யார் என்ன தான் திட்டம் போட்டு இவனை அசிங்கப்படுத்த அவமானப்படுத்த சொன்னாலும் ஒன்றும் வெளியே வராது, எதுவுமே வெளியே வராது. அவர் தான் மூடி மறைச்சிட்டாரு, முதுகு பின்னாடி எரிஞ்சிட்டாரு, அவ்வளோதான். அவருக்கு மூடி மறைக்க தெரியும். அப்போ இந்த நாள் வரைக்கும் நம்ம தள்ளி கொண்டே இருந்தோன்னா, மனம் திரும்பாமல், ஒப்புரவாகாமல், ஒப்பு கொடுக்காமல், நான் செய்கிறதான் கரெக்டு, நான் பண்ணுறதான் கரெக்டு, வெளில ஒப்பிடுவார். ஏரோது ராஜா நிலைமை தான் நமக்கு வரும். எப்படி பேசியிருப்பாங்க, அனனியால் சபிரால் பார்க்குறோம், அவங்க கதை என்ன ஆச்சு, பயங்கரமான விசுவாசிங்க, நிலத்தெல்லாம் விற்று அப்போஸ்தலர் பாத்தில் வைக்கிறாங்களாம், விஷயத்தை வெளில வந்துச்சு, வஞ்சித்தாங்களாமே. சீமோன் ஞானஸ்வரன் எடுக்கிறார், காசை கொடுத்து எங்களுக்கு வரம் வேணும். பேதுரு யோவான்கிட்ட வந்து சொல்கிறார், பேதுருக்கிட்ட சொல்கிறார், பேதுருக்கிட்ட தான் எல்லாரும் போய் மாட்டினாங்க கடைசியில். அன்னனியால் சப்பிராலும் பேதர்கிட்ட தான் போய் மாட்டினது, சீமோனும் எங்கே போய் மாட்டுறாரு, பேதர்கிட்ட தான் போய் மாட்டுறாரு. நீ காசை வாங்கி கொண்டு பண்ணதுனால உன் பணம் முன்னாடி நாசமாக போக கிடவுது, நீ கசப்பான பிச்சிலும் பாவகடிலும் அகப்பட்டிருக்கிற விஷயம் வெளில வந்துருச்சு. தாவீது உரியாவை கொலை பண்ணிட்டு எல்லாம் முடிச்சுட்டு உக்காந்துருக்காரு,
அப்ப விஷயம் வெளியில வருது. நாத்தான் வர்றாரு, நீ அந்த மனுஷன், வெளில வந்துருச்சு. எதையும் மூடி மறைக்கலாம் முடியாது கர்த்தருடைய பார்வைக்கு முன்பாக. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய பார்வைக்கு முன்பாக எதையும் மூடி மறைக்க முடியாது. அவருடைய கண்கள் எப்படிப்பட்ட கண்களாக இருந்தா, யோவான் பார்க்கறாரு வெளிப்படுத்தின விசேஷத்துல அவருடைய கண்கள் எப்படி இருந்துச்சான் பாருங்க. அந்த மனுஷன் பார்க்கறாரு பாருங்க, வெளிப்படுத்தின விஷயம் 1 அதிகாரத்துல வெளிப்படுத்தின 1:14 பாருங்க. அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலும் உறைந்த மழையை போலவும் வெண்மையா இருந்தது. வெளிப்படுத்தின 1:14 அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல இருந்தது. அக்கினி ஜுவாலை, எதையும் மறைக்க முடியாது. அவர் பார்த்தாருன்னா எல்லாமே தெரிஞ்சிடும், எதையும் மறைக்க முடியாது, எதுவுமே மறைக்க முடியாது. லேலூயா, எதையும் நம்மாலே மறைக்கவே முடியாது. அதுதான் எபிரேயர் 4:13 நாம் வாசிக்கிறோம். அவருடைய பார்வைக்கு விரோதமாய் மறைவானது ஒன்றும் இல்லை, எல்லாம் அவருடைய பார்வைக்கு வெளியரங்கமாயும் நிர்வாணமாயும் இருக்கிறது என்பதாக எபிரேயர் 4:13 வாசிக்கலாம். எல்லாம் அவருடைய பார்வைக்கு அப்படித்தான் இருக்கிறது. அதனால் நம்ம என்னங்க பண்றது? ஒப்பு கொடுக்கணும். இந்த நாள் வரும் வரைக்கும் நாம் காத்திருக்க கூடாது. அவருடைய நாள் ஒன்று வரும் வரைக்கும் நாம் காத்திருக்க கூடாது. அது தீவிரித்து வருகிறது. விளையாட்டு இல்லை, விளையாட்டே இல்லை. அவர் உதவி செய்வார், தீவிரித்து வந்து உதவி செய்வார். உண்மைதான், தீவிரித்து வந்து நம்ம வழிகாட்டுவார். உண்மைதான், தீவிரித்து வந்து நம்முடைய சத்துருக்களை முறியடிப்பார். உண்மைதான். ஆனா அதே ஆண்டவர் தீவிரித்து வந்து வெளி விஷயத்தெல்லாம் வெளியே கொட்டிடுவார். நமக்கு நீதி செய்யணும்ல, நம்ம சத்துருக்களுக்கு மட்டும் நீதி செய்ய, நமக்கு நீதி செய்ய மாட்டாரா? அத வெளியே வந்துடும் விஷயம். லேலூயா. அதில் நாம் என்னங்க பண்ணுறது? ஐயோ என்ன பண்ண, ஒன்றுமே இல்லை. சிம்பிள், ரிப்பன்ட் அண்ட் ஆஸ்க் இஸ் ஃபர்கிவ்னஸ். மனம் திரும்பி ஆண்டவரே மன்னிங்க, மனம் திரும்பி ஆண்டவரே ரட்சிங்க, மனம் திரும்பி ஆண்டவரே நான் பாவி, இவ்வளோ மோசமான பாவங்களெல்லாம் பழைய வாழ்க்கையில் செஞ்சுட்டேன், இப்போத்துலேருந்து நான் புது மனுஷன், புது சிருஷ்டி, என்னை மன்னிங்க, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, உன் ரத்தத்தினாலே பாவங்களை கழுவுங்க, இனிமேல் நான் புது சிருஷ்டி, இனி எனக்கு இந்த பாவத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, இனி எனக்கு இந்த உறவுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, இனி எனக்கு இந்த சிற்றின்பத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. இப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாக நான் வரும்பொழுது அவர் எல்லாவற்றையும், நம்முடைய பழைய வாழ்க்கை எல்லாவற்றையும் அவர் முற்றிலுமாய் அப்புறப்படுத்தி நம்மை புது சிருஷ்டியாய் மாற்றுவார். லேலூயா. அப்பொழுது நாம் கர்த்தருடைய நாள் என்று அந்த நாள் நியாய தீர்ப்பின் நாளிலே தைரியமாக முன்பாடி போய் நிற்கலாம், தைரியமாக முன்பாடி போய் நிற்கலாம். ஏன்னா நம்ம பரிசுத்தமாயிட்டோம், நம்ம தைரியமாக போய் நிற்கலாம். அப்போ ஆண்டவர் பார்ப்பாரு, இவனுக்கு என்ன வெகுமதி கொடுக்கலாம், இவனுக்கு என்ன நம்ம வந்து ரிவார்டு கொடுக்கலாம் அப்படின்னு யோசிப்பாரு. வாப்பா ராஜ்யத்தில் வா. லேலூயா. எந்த விஷயமும் வெளியே வராது, ஏன்னா டிலீட்டட். என்றைக்கு அவர் ரத்தம் நம்மை கழுவுதோ, ஆல் ஃபைல்ஸ் ஆர் டிலீட்டட், ஓல்ட் ஃபைல்ஸ் ஆர் டிலீட்டட். ரீசைக்கிள் பின்ல போயிட்டு டிலீட் பண்ணுவார். நம்ம டிலீட் பண்ண எங்க போகும்? ரீசைக்கிள் பின். ரீசைக்கிள் பின்ல ரெஸ்டோரும் பண்ணலாம், அதுதான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ரெஸ்டோர் கொடுத்தனா வெளில வந்து திரும்ப ஃபோல்டர்ல வந்துடும். ரீசைக்கிள் பின்ல போயிடுச்சுன்னா அங்கேருந்து டெலிட் பர்மனன்ட்லி முடிஞ்சது, அவ்வளோதான், டெலிட்டட். இனி அது தேடனாலும் வராதியா? ஏன்னா டெலிட் ஆயிடுச்சு, என் சிஸ்டத்திலேயே அது இல்லை. இட்ஸ் நாட் இன் மை சிஸ்டம் அட் ஆல். என் சிஸ்டத்திலே அது இல்லைங்க, டெலிட் ஆயிடுச்சு. என்னங்க குடிச்சிட்டு இருந்தீங்க இப்போ குடிக்கல, டெலிட் ஆயிடுச்சு. என்னங்க சிகரெட் பிடிச்சிருந்தீங்க பிடிக்கல, டெலிட் ஆயிடுச்சு. என்னங்க இந்த வெப்சைட்லாம் போவீங்க இப்போ போல, டெலிட் ஆயிடுச்சு. எப்படி டெலிட் ஆகும்? பண்ணிட்டாரு ஒருத்தர் டெலிட். நான் அவர்கிட்ட போய் கேட்டேன், ஆண்டவரே என் ஹார்ட் டிஸ்க்லாம் ரொம்ப கரெக்டா இருக்கு, எதனா பண்ணுங்க. அவரு ரெஃப்ரெஷ் பண்ணி ஃபுல்லா புது ஹார்ட் டிஸ்கா மாத்திட்டாரு. முடிஞ்சது, அவ்வளவுதான். இப்படி இப்படி இருந்தா அது வெளியே வராது. இல்லைனா ரீசைக்கிள் பின்ல போனதே இவன் திரும்ப அதே பார்த்து செய்யறான். ரெஸ்டோர் கொடுங்க, வெளில வந்துடும். அதான் இந்த நாள் தீவிரித்து வருகிறது. அப்ப இதுக்கு உதவி, இதுக்கு இது என்ன பாவம், என்னால விட முடியல. தீவிரத்து வந்து உதவி செய்வார். இந்த பழக்கத்தை நான் விட முடியல ஆண்டவரே. தீவிரத்து வந்து உதவி செய்வார். அதெல்லாம் நம்ம தாராளமா கேட்கலாம். ஆண்டவரே உதவி செய்யும்,
ஆண்டவரே மீட்டுக் கொள்ளும், ஆண்டவரே சகாயம் பண்ணுவதற்கு தீவிரித்து வாரும் ஐயா. இந்த பாவம் என்னை துன்பப்படுத்துது, இந்த வியாதி என்னை கொடுமைப்படுத்துது, தீவிரித்து வாரும் ஐயா. உதவி செய்ய ஓடி வருவார், வழியை ஆயத்தம் பண்ண ஓடி வருவார், வழியை சொல்ல ஓடி வருவார். என் சத்துருக்கள் என்னை மீட்டுக்குமே ஆண்டு ஜெயித்து கொண்டே இருக்கிறாங்க, ஜெயிக்கிற மாதிரி எனக்கு தெரிகிறது. நான் என்ன செய்வது? தீவிரித்து ஓடி வருவார். நான் யுத்தம் பண்றேன், பழி வாங்குதல் எனக்குரியது. எவ்வளவு அழகா சொல்ற பாருங்க, என் கிட்ட விட்டுரு, பழி வாங்குதல் எனக்குரியதுப்பா. பதில் செயல்பதி, நீ செய்யாத வேண்டாம், நீ மிஞ்சி போன ஒரு ஆளை என்ன பண்ண முடியும்? ஆளை வச்சு கொலை பண்ணுவேன், இல்ல ஆளை வச்சு என்ன பண்ணுவ, அடிப்ப, இல்ல மிரட்டுவேன், அதுக்கு மேல ஒண்ணு என்ன பண்ண முடியும்? ஆனால் நான் பதில் அளிக்க ஆரம்பித்தால் அவன் சாகாமல் செத்து கொண்டிருப்பான். உன் காலிலே விழுந்து மன்னிப்பு கேட்க முடியாது, நான் செய்வேன். அவர் என்ன வேணாலும் பண்ணுவார். அதனாலதான் சொல்றாரு, பழி வாங்குதல் எனக்குரியது, பதில் அளிப்பதும் எனக்குரியது, நான் தீவிரித்து வரேன், நீ சத்ருவன் கணிந்து பயப்படாத, நான் தீவிரித்து வந்து யுத்தம் பண்றேன்னு சொல்றாரு. இவ்வளோ செய்யறாரு. இந்த நாளை நமக்கு காணவே வேண்டாம் யா, இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையில நம்ம காணவே வேண்டாம், நம்ம காண வேண்டாம். நீங்க ஒரு முடிவெடுங்க, இந்த நாளை நான் காணக்கூடாது. எந்த நாள்? என் விஷயமெல்லாம் வெளியே வருகிற நாளை நான் காணவே கூடாது. ஆண்டவரே, உன்னை நியாய தீர்ப்பு நாள் வந்தாலும் மற்றவன் பராக்கிரமசாலில மனம் கசந்து அலறான், ஆனால் நான் சந்தோஷமே அவனுடைய முகத்தை பார்க்கணும். அவருடைய நாள் அப்படிதான் இருக்கும். அவர் இரண்டாம் வருகையிலே மகிமையிலே வெளிப்படும் போது எல்லாரும் குகையிலும் மலையிலும் ஓடி போய் ஒளிவார்கள். ஆனால் நாமோ எப்படி போவோம், எப்படி போவோம்? சிரித்த முகமாய் அவரை எதிர்நோக்கி செல்லுவோம். அல்லேலூயா. சிரித்த முகமாய் அவரை எதிர்நோக்கி செல்லுவோம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. அதனால பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எதை குறித்தும் கலங்காதிருங்கள், நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள். தீவிரித்து உதவி செய்யும் ஒருவர், தீவிரித்து உதவி செய்யும் ஒருவர் நம்மதில் இருக்கிறார். தீவிரித்து வழிகாட்டும் ஒருவர் நம்மதில் இருக்கிறார். தீவிரித்து நம்முடைய சத்துருக்களோடு யுத்தம் பண்ணுகிற ஒருவர் நம்மோடு இருக்கிறார். ஆனால் அவருடைய நாளிலே நாம் மனம் திரும்பாத இருக்கும் பட்சத்திலே, எப்படி ஏரோதினுடைய விஷயம் தீவிரித்து வெளியே வந்ததோ அதே போல நம்முடைய விஷயமும் வெளியே வந்துடும் ஐயா. அதனால இந்த நிலைமைக்கு அவரை தள்ள வேண்டாம், அவ்வளவுதான். இந்த நிலைமைக்கு அவரை தள்ளாதீங்க, வேண்டாம். ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, நீர் என்னுடைய சாட்சியை காத்துக்கொள்ளணும், அதான் நம்முடைய ஜபமா இருக்கணும். ஆண்டவரே, என்னுடைய சாட்சியை நீர் காத்துக்கொள்ளணும்.